அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று உலகின் முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கும்போது, பெல்ஜியத்தை தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் அயர்லாந்தும் தன்னை இணைத்துக் கொள்ள தயாராகி வருவதாக அயர்லாந்தினுடைய வெளிவிவகாரத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போர்க்குற்றவியல் வழக்கை தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடுத்ததை அடுத்து பல்வேறுபட்ட நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். இந்தோனேசியா, சிலி, மெக்சிகோ போன்ற நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக வழக்குகளை தாக்கல் செய்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது அயர்லாந்தும் இந்த வழக்கில் இணைய தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுடன் அயர்லாந்து இந்த வழக்கில் இணையலாம் என ஐரிஷ் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் செய்தி வெளியிட்டுள்ளார். ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிக்கையில், ஸ்ரீலங்கை ஆதரிக்கும் சக்திகளால் கடைபிடிக்கப்படும் இரட்டை தரநிலைகளுக்கு எதிராக பயனுள்ள நிலைப்பாட்டை எடுக்க சுதந்திர உலக நாடுகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ஒருபுறம் பாலஸ்தீன மக்களுக்கு அனுதாபம் தெரிவிப்பது போன்ற பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான கொள்கையை வெளிப்படுத்தி கொண்டு, மறுபுறத்தில் ஸ்ரீலங்காவுடன் உறவாடி கொண்டு ஸ்ரீலங்காவின் இனப்படுகொலையையும் கண்டிக்காது பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவை தெரிவிக்கக்கூடிய இரட்டை நிலைப்பாட்டு தரநிலை எடுத்துள்ள நாடுகளின் உடைய நாடகங்களிலிருந்து உலகின் சுதந்திர நாடுகள் வெளியே வந்து உண்மைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காசாவில் நடக்கும் இயல்பு நிலையை நிராகரிக்கும் மற்றும் ஸ்ரீலங்கிய தயாரிப்புகள் மற்றும் ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் நிறுவனங்களை புறக்கணிக்கும் இயக்கங்களுக்கு புத்துயிரளிக்க நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் தன்னெழுச்சியாகவே பல நாடுகளில் மக்கள் ஸ்ரீல் மற்றும் இதற்கு ஆதரவான இனப்படுகொலையாளி அமெரிக்காவின் உடைய தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டுமென அழைப்பு விடுத்திருக்கும் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த இனப்படுகொலையாளிகளின் தயாரிப்புகள் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தையும் மக்கள் நிராகரிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஸ்ரீலங்காவுடைய தயாரிப்புகளை நியாயபூர்வமான அனைத்து நாடுகளும் நீதியை நிலைநாட்ட உழைக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் புறக்கணிக்க வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். காசா மீது வான்வெளியாகவும் தரைவெளியாகவும் ட்ரோன்கள், பீரங்கிகள், கடல் மார்க்கம் என பல முனை தாக்குதலை ஸ்ரீல் பாரியளவில் மேற்கொண்ட போதிலும் ஹமாஸ் அமைப்பு இன்னமும் வலுவுடனேயே உள்ளதாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அத்துடன் பல மாதங்களுக்கு ஸ்ரீல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தும் அளவுக்கு ஹமாஸ் வலுவுடன் இருப்பதாகவும், அவர்களுக்கு தேவையான ஆயுத தளபாடங்கள் அவர்களிடம் இன்னும் பல மாதங்களுக்கு போதுமானதாக இருப்பதாகவும் அமெரிக்க செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஹமாஸினுடைய ஆயுத கிடங்குகள், ஆயுத தயாரிப்பு நிலையங்கள், ஆயுத குடோன்களில் 90% நாங்கள் அழைத்து விட்டோம். அதனால் ஹமாஸின் போரிடும் திறன் கடுமையாக குறைவடைந்திருப்பதாக ஸ்ரீலங்கைய இராணுவமும் ஸ்ரீலங்கைய போர் அமைச்சரவையும் மீண்டும் மீண்டும் கூறி வரும் சூழ்நிலையில், இந்த கருத்துக்களை தவிடுபடியாக்கும் விதமாக அல்லது இவர்களுடைய பொய்களை அம்பலப்படுத்தும் விதமாக ஸ்ரீலங்காவின் கூட்டாளி அமெரிக்காவின் உளவு நிறுவனமே இன்னமும் பல மாதங்களுக்கு ஹமாஸிடம் போரிடுவதற்குரிய ஆயுதங்களும் ஏவுகணைகளும் வெடிமருந்துகளும் இருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டிருப்பதுடன், மிகவும் சொற்பளவிலான போராளிகளையே ஹமாஸ் இழந்திருப்பதாகவும், 20-30% போராளிகளை மட்டுமே ஹமாஸ் அமைப்பு இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய தந்திரங்களையும் போர் நுட்பங்களையும் மாற்றியமைத்து தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதால் ஸ்ரீலங்கைய இராணுவம் மிகப்பெரிய நெருக்கடியை காசாவுக்குள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை தற்பொழுது அமெரிக்காவின் உடைய உளவுத்துறை விரிவாக வெளியிட்டுள்ளது. ஏமன் பாராளுமன்றம் அமெரிக்கா, ஸ்ரீல் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கங்களை உலக பயங்கரவாதிகள் என அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் பல்வேறுபட்ட இயக்கங்களையும் போராளி குழுக்களையும் தொடர்ச்சியாக அறிவித்து வரும் சூழ்நிலையில், இவர்கள் அறிவித்தால் என்ன நாங்களும் அறிவிப்போம் என்பதைப் போல ஏமனில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம், அங்கே ஆளும் ஹவுதி அமைப்பின் உடைய முக்கியஸ்தர்கள் ஒன்று கூடி பாராளுமன்றத்திலே அமெரிக்கா, ஸ்ரீல், பிரிட்டன் போன்ற நாடுகளை உலக பயங்கரவாதிகளாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். உண்மையில் உலகில் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதிலும் தங்களுடைய வல்லரசு கனவு, தங்களுடைய வல்லரசு நிலையை தக்க வைப்பதற்கும் பிராந்திய நலன்களுக்காகவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதும், பயங்கரவாதிகளுடன் கைகோர்த்து செயற்படுவதும், தங்களுக்கு எதிரானவர்களை பயங்கரவாதிகளாக அறிவிப்பதும் என தொடர்ச்சியாக கபட நாடகம் ஆடி வரும் இந்த மூன்று நாடுகளையும் ஏமன் நாட்டினுடைய பாராளுமன்றம் சரியாகவே
தற்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் உலகின் பயங்கரவாதிகள் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து முக்கியமாக, செங்கடல் பகுதிக்கு ஹவுதிகள் பாரிய அளவிலான ஆயுதங்களை கொண்டு செல்வதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே செங்கடலில் ஹவுதிகள் மீதான தாக்குதல், ஹவுதிகள் செங்கடலில் கப்பல்கள் மீதான தாக்குதல், ஏமனுக்குள் அமெரிக்க பிரிட்டிஷ் படைகளினுடைய வான்வெளி தாக்குதல் என செங்கடல் ஏமன் நாடு என ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் அமெரிக்க படைகளுக்கும் ஹவுதி படைகளுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் செங்கடல் பகுதியில் பாரிய அளவிலான ஆயுதங்கள், பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் பல்வேறுபட்ட அதிநவீன ஆயுதங்களை கொண்டு வந்து ஹவுதிகள் குவித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே இன்னும் சில நாட்களில் பெரிய சம்பவம் ஒன்றை செய்வதற்கு ஹவுதிகள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த விடயங்கள் தெளிவாக காட்டுகின்றன. இந்த நிலையில் ஹவுதிகளினுடைய தாக்குதல் அதிகரித்ததன் பின்னர் செங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலையால் பல்வேறுபட்ட கப்பல் நிறுவனங்கள் தங்களுடைய கப்பல் போக்குவரத்தை நிறுத்தியிருக்கின்றார்கள். பல நிறுவனங்கள் கப்பல் பாதையை மாற்றி மிக பெரிய அளவில் ஆப்பிரிக்கா வழியாக மாற்றுப்பாதை, அதாவது சுற்றி நீண்ட தூரம் செல்லக்கூடிய பாதையை பயன்படுத்துவதால் போக்குவரத்து, எரிபொருள், கப்பல் செலவுகள் மும்மடங்காகவும் போக்குவரத்து மார்க்கம் தொடர்பான பல்வேறுபட்ட இதர விடயங்களுக்கு பல மடங்கு செலவுகளும் அதிகரித்துள்ளதன் காரணமாக கப்பல் நிறுவனங்களின் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் மிகப்பெரிய சிக்கல் நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த செங்கடல் முடக்கம் காரணமாக உலகளவில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்வடையும் என சர்வதேச பொருளியல் வல்லுநர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். செங்கடல் பகுதியில் ஏற்பட்ட போர் சூழ்நிலை தீர்க்கப்படாவிட்டால் உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளும் மிகப்பெரிய அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வையும் பணவீக்கத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் என்ற விடயத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வடக்கு இஸ்ரேலிய நகரத்தின் மீது ராக்கெட்டுகளை வீசி தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார்கள். லெபனான் நகரமான காப்ரா மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதில் சிவிலியன்களும் ஒரு ஹிஸ்புல்லா போராளியும் கொல்லப்பட்டதன் பின்னர் அதற்கு பதிலடியாக அவிமேல் உள்ள ஒரு பகுதி மீது தாங்கள் ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாகவும், இது வடக்கு இஸ்ரேலின் நகர மையத்தில் வீழ்ந்து வெடித்து அங்கிருந்த குடியிருப்புகளையும் மற்றும் பல இடங்களையும் சேதப்படுத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகின்ற சூழ்நிலையில் பனிப்பொழிவுடன் பனிப்புயலும் வீசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிப்புயலால் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டென்னிசி, ஓரிகன் ஆகிய மாகாணங்களில் பனிப்புயல் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வீசி வரும் கடுமையான பனிப்புயல் காரணமாக இதுவரை 61 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், பலருடைய போக்குவரத்து மார்க்கங்கள், வீதிகள் முற்றாக தடைபட்டிருப்பதாகவும், விமான போக்குவரத்து மற்றும் வாகன போக்குவரத்துக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் பல நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு மக்கள் செல்ல முடியாத அளவுக்கு நிலைமை பாரதூரமாக மாறியிருக்கிறது. மேலும் பனிப்புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பனிப்புயல் தொடர்பில் வெளியே செல்லும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அமெரிக்காவின் இயற்கை பேரிடர் மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தியாளரால் நடத்தப்படும் தளத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு வெடிப்புகள் மற்றும் தீ விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. செயின்ட் பீட்டர்ஸ் பார்க்கிலிருந்து தென்மேற்கே 100 மைல் தொலைவில் உள்ள உட்ஸ்ட் லுகா துறைமுகத்தில் உள்ள நோவாடெக் நிறுவனத்தின் இரசாயன சேமிப்பு கிடங்கு ஒன்றில் எரிவாயு தொட்டி வெடித்ததாக கருதப்படுகின்றது. குண்டு வெடிப்புகள் பதிவாகியுள்ளதா என்ற நிலைமை சரியாக தெரியவில்லை. இந்த நிலையில் வெளிப்புற நிலைமை காரணமாக அல்லது வெளிப்புறத்தில் ஏற்பட்ட விளைவுகள் காரணமாக இது ஏற்பட்டதா என்பது தொடர்பில் சரியான கருத்துக்களை கூற முடியவில்லை என தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நோக்கி இரண்டு ஆளில்லா ட்ரோன்கள் ஏவப்பட்ட போது அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் துறைமுகம் அமைந்துள்ள மாவட்டமான கிங் செப்பின் தலைவர் ஜூரி ஜபாட்ஸ் கூறுகையில், இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை, எரிந்த போதிலும் எரிவாயு மிகப்பெரிய அளவில் எரிந்து நாசமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதன் அப்பகுதியையும் அப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இரண்டாவது பெரிய இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையத்தில் நடத்தப்பட்ட இந்த விபத்துக்கள் வெளியே ஏற்பட்ட ஏதாவது தாக்குதல், குண்டுவெடிப்புகள் காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்தும் அந்த பிராந்திய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக பிராந்திய கவர்னர் தெரிவித்துள்ளார்.
இந்திய பெருங்கடலில் தென்மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கம் நேற்றைய தினம் அதிகாலை பதிவாகி இருப்பதாகவும் இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளதாக இந்திய தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக இந்திய தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதுடன் இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையோ இதர ஆபத்துக்களோ ஏற்படும் சாத்தியக்கூறு இல்லை என்றாலும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய நாளில் உலகளவில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸோடு இணைந்திருங்கள். நன்றி.